வெல்கம் டு கிருத்திக் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம ஒரு புது விலாக் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து திருப்பூர்ன்ற மலை ஏற போகிறோம். அங்கே போய் சில வியூ பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து திருப்பூர்ன்ற முருகன் கோயில் மலைக்கு போகிற வழி. மக்கள் ஈஸியாக போகிறதுக்கு படிக்கேட்டு கட்டி வச்சுருக்காங்க. பட் இப்போ நாங்கள் போகிறது வந்து பழைய வழி. இந்த வழியில் போனால் கொஞ்சம் அட்வென்ச்சரஸான ஃபீல் கொடுக்கும் தான் இந்த வழியை நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் எங்களுக்குமே ஃபஸ்ட் டைம். அதனால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? படிக்கட்டில் கை கால்லாம் நிறைய வரைஞ்சி வச்சுருந்தாங்க. சில பேர் அவங்க நேம்ஸை கூட செதுக்கியிருந்தாங்க. இது ஏன் எங்களுக்கு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பிளேஸே ரொம்ப ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக நல்லா நேச்சரிஸ்டிக்காக இருந்துச்சு. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இங்கே வந்து ரெண்டுவே இருக்குது. இந்த சைடு வழியாக போனோன்னா காசி விஸ்வநாதர் கோயிலும் ஒரு தர்காவும் இருக்கும், அங்கே போகலாம். இந்த சைடு போனால் முருகன் கோயில் மேலே ஓமனு ஒரு சிம்பிள் இருக்கும்ல, அங்கே தீபம் ஏற்றுவாங்க, அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். இன்னொரு நாள் இந்த சைடு மேலே பார்க்கலாம். மலையை ரீச் பண்ணல, ஆனால் பாதியிலே வந்து இறங்கி வியூ பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்பாட் இருந்துச்சு. இங்கே இறங்கி பார்க்கும்போது பாதி மதுரையே தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஊரில் இப்படி ஒரு வியூ பாயிண்டா, செமல்ல. இதுதான் முருகன் கோயிலோட கோபுரம். வியூ பாயிண்ட்டுக்காக கொடைக்கானல் போய் பார்க்கணும் இல்லை, நம்ம மலையே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்ற போகிறாங்களாம். இந்த கோபுரத்தை பார்க்கும்போது ரொம்பவே பிளெஸ்ஸிங்காக ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அங்க ஒரு குரங்கு இருக்கு, அது என்னை ரொம்ப பயம்படுது. நம்ம ஃபைனலா ரீச் பண்ணிட்டோம். இந்த படிக்கட் வழியா ஏறி போனாதான் வந்து தீப திருவிழா அன்னைக்கு தீபம் ஏற்றுற இடம் இருக்கும். நாங்க ஏர்லி மார்னிங் போனதுனால சன்ரைஸும் பார்த்தோம், அதுவும் சூப்பரா இருந்துச்சு. என்ன கட்டுக்கு சார், சிரிப்பு வருது, சிரிக்க வட்டிக்குதான்.